डबल डबल ला ला डबल डबल पट्टीपो। गुड मॉर्निंग कुटीस, वेलकम போல இன்னைக்கு புதுக்குட்டை தேரம வந்து சிறப்பா செய்யலாம் சரியா, சிறப்பா வந்து பாடங்களை கத்துக்கலாம். அதே போல இந்த புது மாசம் தானே, நவம்பர் மாசம் 1ஆம் தேதி, இந்த 1ஆம் தேதியும் காலை செய்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி நம்ம வந்து இந்த புதுக்குட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே குட்டீஸ், சரி எல்லாரும் வீட்டில் சூப்பராக ஜாலியாக நல்லா காலைல சாப்பிட்ருப்பீங்க, ஹெல்த்தியாக இருப்பீங்க தானே. இப்போ நம்ம அன்னை ஜெபம் பண்ண வரும்போது நீங்களும் வீட்டில் நேர் முழங்கால் போட்டு கை கூப்பி நம்ம ஏசப்பாட்டை பேச போகிறோம் சரியா. ஏசப்பா இன்னைக்கு எனக்கு சொல்லி தகிற விஷயத்தை ஞாபகப்படுத்த எனக்கு அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரும் வீட்டில் கேட்க போகிறீங்க. இந்த மாதத்தின் முத நாள் தானே, இவ்வளோ நாள் என்னை பாதுகாத்ததுக்காக நன்றி சொல்ல போகிறீங்க. ஓகேயா, இன்னும் அடுத்த மாதம் என்ன டிசம்பர் வரும்போது நம்ம லாஸ்ட் வருஷத்தின் முடிவுக்கு வந்தாச்சு தானே. சரி அடுத்த மாதம் கிறிஸ்மஸும் இருக்குது, ஹாப்பி தானே நீங்க. இன்னைக்கே நம்ம பொது கூட்டத்தை ஆரம்பிக்கலாம் குட்டீஸ். ஓகே கெட் ரெடி. ஜபம் ஓகே சூப்பராக ஜம் பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து சாங் செஷனுக்குள்ளே போகலாம் சரியா. எல்லாரும் சாங் புக் எடுத்துக்குவாங்க சரியா, சாங் புக் பத்திரமா வச்சுருக்கீங்கல்ல, அதை எடுத்து நம்ம 5வது பாடல் படிக்கலாம் சரியா. 5வது பாடல் இப்போ அன்னை மாதிரி எல்லாரும் வந்து படிக்கிறவாங்க, நீங்களும் சவுண்டாக படிக்கணும் சரியா. ஓகே தானே, ஓகே அண்ணே வாங்கலாம். வாழ்க்கையில் எங்கும் பிரகசித்திடு தம்பி தங்கை வேதத்தை நீ ஜானி, சாட்சியின் வாழ்க்கையில் எங்கும் பிரகசித்திடு, இரட்டிப்பான கணத்தை பெற்றுக் கொள்வாயே, இரட்டிப்பான கணத்தை பெற்றுக் கொள்வாயே. சரி குட்டி சூப்பராக இருந்துச்சு பாட்டு. அடுத்தது நம்ம 11வது பாட்டு படிப்போம்னா, போன வாரம் சொல்லியிருந்தோம்ல அந்த பாட்டு சரியா, எல்லாரும் சேர்ந்து படிப்போம். மலையாய் துன்பம் மலைமலையாய் நெருக்கம்
எத்தனை வந்தும் யோசேப்பு உண்மை கொண்டாரே. ஓஹோ என்ன வந்தாலும் தேவனில் நிலைத்து நின்றார். உயர்த்தப்பட்ட ரெட்டிப்பு பங்கு பெற்றாரே. அலையலையாய் துன்பம் மலை மலையாய் நெருக்கம் எத்தனை வந்தும் யோசேப்பு உண்மை கொண்டாரே. ஓஹோ என்ன வந்தாலும் தேவனில் நிலைத்து நின்றார். உயர்த்தப்பட்ட ரெட்டிப்பு பங்கு பெற்றாரே. தம்பி தங்கை உன்னை சுற்றி பாவம் வந்தாலும் இயேசுவில் என்றும் நிலைத்திடு. ரெட்டிப்பு நன்மை பெற்றிடு. தம்பி தங்கை உன்னை சுற்றி பாவம் வந்தாலும் இயேசுவில் என்றும் நிலைத்திடு. ரெட்டிப்பு நன்மை பெற்றிடு. சூப்பர் சூப்பரா வீடே அத்ரதக்க எல்லாரும் பாட் பண்ணீங்க. சூப்பரா இருந்துச்சு குட்டீஸ். சரி இப்போ வந்து நம்ம அண்ணன் வந்து ஆக்ஷன் பண்ண வராங்க. சரியா எல்லாரும் சேர்ந்து இப்போ ஆக்ஷன் செஷன்ல சூப்பரா ஆக்ஷன் பண்ணலாம். ஓகேயா? கெட் ரெடி. எல்லாரும் எழுப்பிடுங்க, உற்சாகமா பண்ணணும். சரியா? ஓகே தானே? சரி என்ன பாட்டுனா நம்பர் ஒன். சரியா? ஒன்னா பாட்டு எடுத்துக்கோங்க, நம்ம ஆக்ஷன் பண்ணலாம். ஓகேயா? ஒன்னாவது பாடல். மடங்கு வேணும்னு ஆசை நமக்கு உண்டு. உழைப்பும் முயற்சியும் அது போல் வேணும். இருந்தால் எல்லாம் டபுள் தான். ரெண்டு மடங்கு வேணும்னு ஆசை நமக்கு உண்டு. உழைப்பும் முயற்சியும் அது போல் வேணும். இருந்தால் எல்லாம் டபுள் டபுள் தான். சாமுவில் போல நீயும் நடந்தால் பூமியில் துவங்கும் பிளஸ்ஸிங் பரலோகில் எங்கும் மறுமையில் தொடரும். சாமுவில் போல நீயும் நடந்தால் பூமியில் துவங்கும் பிளஸ்ஸிங் பரலோகில் எங்கும் மறுமையில் தொடரும். சூப்பரா பண்ணிட்டீங்க குட்டீஸ். எல்லாரும் ஞாபகம் வச்சு இந்த பாடலை சூப்பரா பண்ணிட்டீங்க. அதானே ரெண்டு வாரமா நம்ம ஆக்ஷனே பண்ணல இந்த பாட்டுக்கு, ஆனாலும் சூப்பரா ஞாபகம் வச்சு சூப்பரா பண்ணீங்க. ஓகே, இப்போ இன்னொரு பாடலுக்கு பண்ணலாம். சரியா? என்ன பாடலாம்? ரெண்டாவது பாடலுக்கு பண்ணிடலாம். சரியா? ரெண்டாவது பாடலுக்கு பண்ணலாம். எல்லாரும் ஹாப்பியா பண்ணணும். சரியா? ஓகே, கெட் ரெடி. ஆர் யூ ரெடி? ஓ எஸ். உன்னிலே வந்தார் நம்பர் ஒன் ஹீரோ நீதா. நம்பர் ஒன் ஹீரோ நீதா. சிங்கார வீர நடை போடு ஜம்முன்னு தலை நிமிந்து நில்லு. பவர்ஃபுல்லான ஜீசஸ் உன்னிலே வந்தார் நம்பர் ஒன் ஹீரோ நீதா. நம்பர் ஒன் ஹீரோ நீதா. தேவன் நீ கேட்கும் வரங்கள் கொடுப்பார். விருப்பம் உன்னில் இருந்தால் போதும். ஆசையோடு கேளு, அனுதினமும் கேளு. ரெட்டிப்பாக தந்திடுவாரே.
உலகப்படுத்த தேவன் நீ கேட்கும் வரங்கள் கொடுப்பார் விருப்பம் உன்னில் இருந்தால் போதும் ஆசையோடு கேளு அனுதினமும் கேளு இரட்டிப்பாக தந்திடுவாரே குடிஸ் பாத்தீங்களா அனுதினமும் கேட்கணுமா அதுவும் ஆசையோடு கேட்கணுமா சரியா நீங்க ஆசையோடும் அனுதினமும் கேட்டா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில நம்ம ஏசப்பா தர போறாங்களாம் சரியா அந்த பாட்டு நம்மளுக்கு கற்று தருது சரியா அதனால எல்லாரும் கவனிச்சு பண்ணணும் சூப்பரா பண்ணணும் அனுதினமும் கேட்கணும் ஆண்டவரே எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தாங்க எங்க குடும்பத்தை ஆசீர்வாதீங்க நான் செய்யற ஒரு ஒரு வேலையும் நீங்க ஆசீர்வதிச்சு தாங்க அப்படின்ட்டு நீங்க கேட்கணும் ஓகே குடிஸ் சரி ஓகே இப்போ ஒரு புது பாடல் சரியா புது பாடல் வந்து அன்னைய மாதிரி சொல்லி தருவாங்க சூப்பரா கத்துக்கோங்க சரியா அதுக்கு அடுத்தது நம்ம திருவசனம் படிக்கலாம் இது நவம்பர் மாசம் தானே அதுக்கு ஒரு வசனம் இருக்கு அந்த வசனம் படிக்கலாம் ஒரு புது ஆஷனும் படிக்கலாம் சரியா கெட் ரெடி நீங்க எப்பவும் ஆயத்தமா இருந்தாதான் அடுத்தடுத்த விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் சரியா ஆனா ஆசைப்படுங்க அனுதினமும் கற்றுக்கொள்ளுங்க பாட்டு சூப்பரா இருந்தா சரி நாங்க இன்னொருக்கா படிக்கிறோம் கேட்டுடுங்கண்ணே உங்ககிட்ட எத்தனை பாட்டுட்டே சொல்லல பாடல் நம்பர் 12 எட்டாவது பக்கத்துல இருக்க பாடல் நம்பர் 12 ஓகே நாங்க இன்னொருக்கா படிக்கிறோம் நீங்க கவனிச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மூணு லைனா சொல்லி தரேன் ஓகேவா காட்டிடுவேனே என் இயேசுவிடமே என் இயேசுவிடமே
எப்படி பாட்டு நல்லா இருந்தா சூப்பரா இருந்தா புரிஞ்சுச்சா உங்களுக்கு? கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், நாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெண்டு லைனா சொல்லி தரோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்குதுல, நீளம் என்ன உயரம் என்ன அகலம் என்ன ஆழம் என்ன தெரியாது தேவனுடைய அன்பு எல்லை அறியாதது, அந்த மூணு லைனும் ஃபர்ஸ்ட் படிக்கிறோம், அதுக்கு பிறகு சேர்ந்து படிப்போம், ஓகேவா? சரி, என்ன நம்ம சேர்ந்து படிச்சிடலாமா இல்லனா சொல்லி தரட்டுமா நாங்க உங்களுக்கு? சரி, சேர்ந்து படிச்சிரோனே. அப்படியா? சரி சரி, பாட்டு அப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சிட்டு போலே, இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சிட்டா, சூப்பர். ஆ, வெரி குட். சரி, சேர்ந்து படிக்கலாமா? ஓகேனே. என்னை மீட்டெடுத்த அன்பு பாவியான என்னை
போன என்னை மீட்டெடுத்த அன்பு நேசிக்கிறேன் என்றார் அதை காட்ட வந்தார் நானும் எந்த நன்பை காட்டிடுவேனே நானும் எந்த நன்பை காட்டிடுவேனே செம சூப்பரா பாட்டுனீங்க அதே போல சூப்பரா கற்றுக்கொண்டீங்க தானே சரி அதே ஸ்பீடோடி இன்னொரு ஆக்ஷன் சரி அன்னைக்கு ஒரு புது ஆக்ஷனும் இருக்குன்னு சொன்னேன்ல அது புது ஆக்ஷனும் நம்ம வந்து கத்துக்கலாம் சரியா நாலாவது பாடலுடைய ஆக்ஷனை இன்னைக்கு நம்ம கத்துக்கலாம் நம்ம அன்னை மியூசிக் பண்ணுவாங்க நம்ம அன்னை வந்து ஆக்ஷன் பண்ணுவாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் சூப்பர் ஆக்ஷன் பண்ணணும் ஓகே குடிஸ் கெட் ரெடி சரியா சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரிய பிள்ளைங்க வர எல்லாரும் நேரம் நின்று ஆக்ஷன் பண்ண போறீங்க சரியா உங்க பக்கத்துல ஏதாவது நோட்டு புக்கு ஏதோ சோபா செட்டு எது இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி வச்சிருங்க ஒரு சூப்பரான இடத்தை ரெடி பண்ணிக்கோங்க நம்ம சூப்பர் ஆக்ஷன் பண்ண போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஆக்ஷன் பண்றோம் அதை நீங்க நல்லா பாத்துக்கோங்க ரெண்டாவது வந்து நீங்களும் ஆக்ஷன் பண்ணலாம் ஓகேயா நல்லா இருந்துச்சா வா சூப்பர் சரியா நல்லா இருந்துச்சுல ஓகே இப்போ வந்து நீங்களும் சேர்ந்து செய்யுங்க சரியா எங்களை பார்த்து நீங்களும் சேர்ந்து செய்யுங்க நம்ம அடுத்த செஷனுக்கு ஸ்பீடாக போகலாம் ஓகேயா இன்னும் ஒரு கதை செய்ய போகிறோம் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து செய்யுங்க சரியா ஓகே குட்டீஸ் சூப்பரா நிறைய பேர் பண்ணீங்க குட்டீஸ் இந்த ரெண்டு மூணு பேர் பண்ணாம இருக்கீங்க சரியா உட்கார்ந்த இடத்துல உட்கார கூடாது எழுப்பி சூப்பரா பண்ணணும் நம்ம அடுத்த வாரமும் ஆக்ஷன் போடலாம் அப்போ சூப்பரா நீங்க பண்ணிடணும் ஓகேயா நீங்க ரெண்டு மூணு டைம் அதை பார்த்து பார்த்து கற்றுக்கோங்க சரியா ஓகே பிள்ளைங்களா ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்டடி டைம் இப்போ நம்ம படிக்க போகிறோம் என்ன படிக்கலாம் இன்னைக்கு அப்படின்னா நம்ம இது நவம்பர் மாதம் தானே நவம்பர் மாதத்தில்
ஒரு வசனம் இருக்குன்னு சொன்னேன்ல, என்ன வசனம், நம்ம வந்து சண்டே ஸ்கூல் சண்டே ஸ்கூல் புக்குக்கு முன்னாடி இருக்குது சரியா, அதில் நவம்பர்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸ்பீடாக எடுங்க, ஸ்பீடாக எடுங்க, சரி எடுத்துட்டீங்களா? இப்போ நம்ம அண்ணே வருவாங்க, அந்த குட்டி வசனம் தான் குட்டி, சரியா ஈஸியாக படிச்சுக்கலாம். இப்போ அண்ணே வந்து சொல்லி தருவாங்க, அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. ஓகேயா? சாங் புக்கில் வசனம் படிக்கலாமா? ஃபஸ்ட் நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்ந்து படிக்கலாம் சரியா? ரெட்டிப்பான பங்கு, யோசேப்புக்கு ரெண்டு பங்கு உண்டு. எசேக்கியே 47:13 பின்பாகம். இப்போ நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் சரியா? ரெட்டிப்பான பங்கு, ரெட்டிப்பான பங்கு, யோசேப்புக்கு, யோசேப்புக்கு ரெண்டு பங்கு உண்டு, ரெண்டு பங்கு உண்டு. எசேக்கியேல், எசேக்கியேல் 47:13 பின்பாகம், 13 பின்பாகம். இப்போ எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ரெட்டிப்பான பங்கு, யோசேப்புக்கு ரெண்டு பங்கு உண்டு. எசேக்கியேல் 47:13 பின்பாகம். ஓகே, குட்டியா இருந்துச்சு தானே வசனம், ஆனா சூப்பரான வசனம். ஓகேயா? ரெட்டிப்பான பங்கு சரியா? சரி, இப்போ வந்து இந்த வசனத்தை வந்து உங்க கிளாஸ் டீச்சருக்கு வாய்ஸ் மெசேஜ்லயோ ஆனா வீடியோ மெசேஜ்லயோ அனுப்பிடுங்க. ஓகே, ஆனா உங்க கிளாஸ் டீச்சர் கால் பண்ணி கேட்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து அடுத்தது ஒரு வசனம் படிச்சுக்கலாம், திருவசனம் சரியா? இப்போ மறுபடியும் ஒரு அண்ணே வருவாங்க, அவங்க சொல்லித்தர போறாங்க, அதையும் உங்க டீச்சருக்கு அனுப்ப போறோம். ஓகேயா? ஹாய் குட்டீஸ், நம்ம இந்த வாரத்தில் உள்ள திருவசனத்தை படிப்போம் சரியா? சரி, முதல்ல நான் சொல்லித்தரேன், அதுக்கடுத்தது நான் சொல்லி சொல்லி தரதுக்கு நீங்கள் பின்னாடி சொல்லணும், லாட்டில் சேர்ந்து சொல்லிடுவோம் சரியா? சரிண்ணே. இப்போ தலைப்பு, கடைசி நாட்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாத படிக்கு விழித்திருங்கள். மார்க்கு 13:36. சரி, இப்ப நான் சொல்லி தரேன், பின்னாடி சொல்லுங்க சரியா? சரிண்ணே. அழகா சொல்லணும், பாத்துருங்க. ஓகேண்ணே. பிரைஸ் உண்டு இதுக்கு. சரிண்ணே. தலைப்பு, தலைப்பு, கடைசி நாட்கள், கடைசி நாட்கள். நீங்கள் நினையாத வேளையில், நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து, அவன் வந்து உங்களை, உங்களை தூங்குகிறவர்களாக, தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு, கண்டுபிடிக்காதபடிக்கு விழித்திருங்கள், விழித்திருங்கள். மார்க்கு, மார்க்கு 13:36, 36:36. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் சரியா? சரிண்ணே. சொல்லுங்க, வேற புதன்கிழமை வசனம் சொல்லணும், மறந்துடக்கூடாது. சரி, தலைப்பு ஒரே சரின்னு சொல்லாங்கண்ணே. சரி, தலைப்பு, கடைசி நாட்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்காத படிக்கு விழித்திருங்கள். மார்க்கு 13:36. பாய் அண்ணே, பிரேசு அண்ணே, பிரேசு தரலாம். ஓகே குட்டீஸ், சூப்பரா வசனம் படிச்சிங்க. ஓகேயா? இதுவும் சொன்ன மாதிரி உங்கள் கிளாஸ் டீச்சருக்கு அனுப்பிடுங்க. இப்போ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் ஒரு குரு நாடகம். ஓகேயா? சூப்பராக இருக்கும், எல்லாரும் கவனிச்சு. யா குட்டி சிரிக்கிறீங்க? தப்பாக தான் சொல்லிட்டேனா அண்ணே? நீங்கள் தப்பாக சொல்லிட்டேனே. அப்படியா? என்ன தப்பு? நீங்கள் இஸ் குரு நாடகம் சொன்னேனே. எப்படி இஸ் குரு நாடகம்? ஐயோ, நாடகம் தொடங்கிறதுக்கு முன்னாடி காமெடி ஆயிட்டா? சரி, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு குட்டி நாடகம். இப்போ ஓகேயா குட்டீஸ்? ஓகேனே. ஓகேயா? ஓகே, கெட் ரெடி. அப்ப நாடகம் இன்னும் தொடங்கலையா? சரி, இன்னைக்கு டிவி பார்ப்போம், ஐபிஎல் போட்டிருப்பான், டோனி எப்படி அடிக்கான்னு பார்ப்போம். சொல்லுங்க. எல்லாம் நேற்று ஃபங்க்ஷனுக்கு வர முடியல, அது ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன வேலைக்கு வெளியே போயிட்டேன். சரி, இந்த தம்பி சோத்ரா, சோத்ரா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. காப்பி எடுத்துட்டு வாடி, போடி மாஸ்க் வந்து எப்பவும் போடணும், அப்போ தான் உயிருக்கான ஆபத்து வராது சரியா? சரி பாஸ்டர். வேற எப்படி உங்களுக்கு லைஃப்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. ஜெபகூட்டம்லாம் நடக்குதா எப்படி? ஆமா, ஜப்ப கூட்டம் நடக்குது. ஜப்ப கூட்டம் அப்படி. சரி, வேற நம்ம பையன்
நல்லா படிப்பான் தெரியுங்களா? நல்லா படிப்பானா? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பானா? ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் எடுக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் பாட்டு நல்லா படிப்பான். நம்ம ஆவிக்குரிய ஃபேமிலி பற்றிலாம் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. சரி சரி, பையன் நல்லா பாட்டு படிப்பான். ஏதோ பாட்டு படிக்க சொல்ல போகும், நல்லா படிப்பான. ஒரு நல்ல பாட்டு படிப்பாக்கா. தெரியுமா? வெளியே தெரியாம என்ன செலவாகணும் போட்டியில எடுத்தது போய் கோலியாத் நம்பர் பண்றேன். பண்ட அனுப்பி விடுறேன், ரூபா அனுப்பி விடுறேன். நீங்க கோலியாத்துக்கு செலவு பார்த்துருங்க. சரியா? நல்ல நல்ல குடும்பம் வரும். ஓகே சூப்பரா நாடகம் நடிச்சாங்க, தானே? ஷார்ட்டா இருந்துச்சு, ஆனாலும் சூப்பரான காமெடி நாடகம். சரி பாத்தீங்களா, அந்த தம்பிக்கு கோலியாத் யாருன்னு தெரியாம போச்சு, தானே? அது போல நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம எடுத்துட கூடாது. நம்மளுக்கு வேதத்தில் உள்ள ஒரு ஒரு கேரக்டர், அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, ஓகே, எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் அந்த சண்டே ஸ்கூல். சரியா? நீங்க ஒரு ஒரு விஷயத்தையும் கத்துக்கொள்ளதுக்கு தான் அந்த சண்டே ஸ்கூல், ஆன்லைன் சண்டே ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு. நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. சரியா? நிறைய லாக்டவுன்னால நிறைய ஊர்ல சண்டே ஸ்கூல் இல்லையா, ஓகே. ஆனா நம்ம ஊர்ல ஏசப்பா நம்மளுக்கு கிருபை செஞ்சதுனால ஆன்லைன் சண்டே ஸ்கூல் இன்னும் நடந்துட்டு இருக்கு. சரியா? அதனால நீங்கள் கண்டிப்பாக அதில் யூஸ்ஃபுல்லாக மெசேஜை எடுத்துக்கணும், ஓகேயா குட்டீஸ்? சரி இப்போ நம்ம லாஸ்ட்டாக சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நீங்கள் வழக்கம் போல் புதன்கிழமைக்குள்ளே வசனத்தை அனுப்பிடுங்க, வீடியோ விட்டாலும் சரி, ஆனால் ஆடியோவாலும் சரி, ஆனால் உங்கள் டீச்சர் ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி. சரியா? உங்கள் டீச்சர் எப்படி என்ன விஷயம் சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் நடந்துக்கோங்க, ஓகேயா? அப்புறமா வந்து லெசன் நிறைய போயிட்டுருக்கு தானே ஸ்பீடாக, அதனால் நீங்களும் பிக்கப் படிக்கோங்க, ஸ்பீடாக படிச்சுக்கோங்க. சரியா? நிறைய சப்ஜெக்ட் ஆன்லைன் கிளாஸ் ஸ்கூல்லேயும் நடக்குது தானே. சரி, அதுவும் ஒரு சைடு நடந்தாலும் நீங்கள் வேதத்தை கொஞ்சம் டைம் ஒதுக்கி கற்றுக்கொள்ளுங்க, ஓகேயா குட்டீஸ்? சரி இப்போது கிஃப்ட்டு. சரியா? நம்மளுக்கு கிஃப்ட்டு வழக்கமாக இன்னும் தந்துட்டுருக்காங்க தானே, அன்னை மாதிரி எல்லாரும் வீட்டுக்கு வந்து தராங்க. அதுக்கு ஸ்பான்சர் செய்கிற ஒரு ஒரு குடும்பத்துக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சுக்கலாம். சரியா? அன்னை ஜெபம் பண்ணுவாங்களே. வேறு ஏதாவது டவுட்டு அப்படின்னா உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட கேட்டுக்கோங்க. சரியா குட்டீஸ்? யார் யார் கிளாஸ் டீச்சர் எல்லாமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க, ஓகே? குட்டீஸ் ப்ரேயர் பண்ணலாமா? அம்புலேசப்பா, இந்த நாளையும் ஆசீர்வாதம் நஞ்சு சப்பா. இந்த யூடியூப் சேனல் மூலம் இந்த சின்ன பிள்ளைங்க இந்த பொதுக்கூட்டத்தை பார்க்க கிருப்பு செய்ததுக்காக நன்றி சப்பா. இந்த இதில் சொல்லி கொடுக்குற வசனங்கள், நாடகத்தின் மூலம் உள்ள கருத்துகள், பாட்டுகள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க மனசில் தங்க நீ கிருப்பு செய்யுங்க சப்பா. அவங்க அப்பா அம்மா ஆசைங்க இருப்பா, அவங்க கையெடு செய்கிற வேலையை ஆசைங்க சப்பா. இந்த லாக்டவுன் நேரத்தில் எந்த நோய் விதைகள் நோயும் அவங்களுக்கு அண்டிடாமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க சப்பா. எங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க டொனேஷன் தந்த எல்லா நஞ்சு உள்ளவங்களுக்கும் உஜபிக்கணுங்க சப்பா. அவங்க கையெடு செய்ய வேலையும் ஆசைங்க சப்பா. எங்களும் ஆசிரியங்க ஏசி மஞ்சுக்கு நல்லா பிதாவே. ஆமே. டபுள் டபுள் லலல்லா டபுள் டபுள் பட்டிப்பூ.